ശ്രീമത്യൈ വിഷ്ടചിത്താര്യ മനോനന്ദന ഹേതവേ നന്ദനന്ദ സുന്ദരിയൈ ഗോദായൈ നിത്യമംഗളം. ശ്രീ ബക്കിട്ട് രമേകൃഷ്ണൻ്റെ ആൻമീക അൻപരുകൾക്കെല്ലാം നവരാത്രി വാഴ്ത്തുക്കൾ. എമ്പെരുമാൻ തിരുവുരുളാൽ எல்லோரும் സൗഖ്യമാക இருக்க പെരുമാളെ പ്രാർത്ഥിക്കുന്നു. വരുകின்ற മഹാളയ അമാവാസ്യയെ താണ്ടി നവരാത്രി ആരംഭം. നവരാത്രി 9 നാൾ പ്രഥമൈ മുതൽ മഹാനവമി വരെ. இதிலே பல இல்லங்களிலும் குலு வைக்கின்ற ஒரு சுபமான வழக்கம் இருக்கிறது. மகாநவமியான சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு அது செவ்வாய்க்கிழமை வருகிறது. செவ்வாயுடைய செவ்வாயிட்டு திங்கள் 9, திங்கட்கிழமை பிரதமை அன்று பிரதமையாக இருப்பதனால் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையே குலு வைக்கின்ற வழக்கம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை, அன்றைய தினம் மத்தியானம் வரை ஆகிவிடும். மகாலய அமாவாசைக்கான காரியக்கிரமங்கள் எல்லாம் முடிவதற்கு சாப்பிடுவதற்கு அன்றைய தினம் மாலை 4:30 குறுக்கிடுகிறது. அதனாலே 4 மணிக்கெல்லாம் கோலுவில் பொம்மை வைக்கலாம் அல்லது 6 மணிக்கு மேல் வைக்கலாம். அதற்கு முன்பாக நாம் நவராத்திரிக்கான கோலுப்படிகளை எல்லாம் சித்தம் செய்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று சித்தம் செய்ய வேலைக்காரர்கள் கிடைக்காவிட்டால் சனிக்கிழமையே அவர்களை கொண்டு இந்த வேலைகளை முடித்துவிட வேண்டும். சனிக்கிழமையே நாம் படிக்கட்டுகளை எல்லாம் உண்டாக்கப் போகிறோம் என்றால் அதற்கு வெள்ளிக்கிழமை வீட்டை சுத்தம் செய்யாமல் வியாழக்கிழமையே சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்ய வேண்டிய வீட்டின் அளவை பொறுத்து நாம் கிழமையை மாற்றிக்கொள்ளலாம். வியாழக்கிழமையே சுத்தம் செய்து விடலாம் அல்லது சனிக்கிழமை சுத்தம் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை கொலு வைக்கப்பட வேண்டும். அதற்காக சனிக்கிழமையே படிக்கட்டுகளை எல்லாம் சுத்தம் செய்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று பொம்மைகளை எல்லாம் சித்தமாக வைத்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மகாலய அமாவாசை வழிபாடுகள் எல்லாம் முடிந்த பிறகு அன்று மாலை 4 மணிக்கெல்லாம் வைக்கலாம். மகாலய அமாவாசை பெரியவர்கள் செய்கிறார்கள், சிறியவர்கள் வேறு வீட்டிலே தனி குடித்தனம் இருக்கிறார்கள், அவர்கள் தான் குலு வைப்பதாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே கூட குலு வைக்கலாம். இவ்வாறாக நெளிவுசுழிவோடு விஷயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பொதுவாக அன்று காலை அல்லது மாலை குலு வைக்க ஆரம்பித்து பொம்மையெல்லாம் வைத்து தொடர்ந்து மகாநவமி சரஸ்வதி பூஜை, சரஸ்வதி பூஜை அன்று இரவு பெருமாள் தாயார் முதலான பொம்மைகளை எல்லாம் படுக்க வைப்பார்கள். கிழக்கிலே தலை வைத்து படுக்க வைத்து மறுநாள் காலை விஜயதசமி அன்று புஸ்தகத்தை எல்லாம் எடுத்து வாசித்து அதன் பிறகு இந்த பொம்மைகளை எல்லாம் எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே பத்திரப்படுத்தி வைத்து நவராத்திரி குழுவையெல்லாம் எடுத்து விடலாம். இதிலே நவராத்திரி குழுவிலே நித்தியம் நமக்கு இஷ்டமான சுண்டல்களை எல்லாம், பலவித தானிய சுண்டல்கள், பலவித பக்ஷணங்கள் எல்லாம் செய்து வருபவர்களுக்கெல்லாம் கொடுப்பது மிக சிறந்த விஷயம். அவ்வாறு பக்ஷணங்கள் சுண்டல் போன்றவற்றை எல்லாம் கொடுத்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் வெற்றிலை பாக்கு பழங்கள் போன்ற வேண்டிய திரவியங்களை எல்லாம், மங்கள திரவியங்களை எல்லாம் வருகின்ற சுமங்கலிகளுக்கு கன்னியா பெண்களுக்கெல்லாம் கொடுப்பது மிகச் சிறந்ததொரு விஷயம். அவசியம் அனைவரும் நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடி ஸ்ரீ மகாலட்சுமியின் திருவருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.